பட்டி மன்றத்துல இவ்வளவு பேசுறீங்க வீட்டுல பேசுவீங்களா அங்க பாரு அதெல்லாம் என் பொண்ணே போன வாரம் கேட்டதுல பேசுற காலேஜில பேசுற பேசுற ஏன் வீட்டுல பேச மாட்டேன் வெளியில பேசுனா அப்பாவுக்கு சோறு சரி வீட்டுல பேசாம இருந்தாதான் சோறு தெரியுதுல்ல தான் போன அடிக்கடி வந்து அடிக்கடி தெரியுமா நம்ம வீட்டுக்காரர் எந்த அதெல்லாம் கிடையாது இங்க மழை பெய்தா இன்னைக்காவது காசு கொண்டு வருவியான்னு கேக்குறான் சத்தியமா மழை வராது இன்னைக்கு உம் ஏன் தெரியுங்களா நீ குளிச்சு போடுற

இருந்தா போதும் என்ன பங்காளியா பங்காளி கை தட்டுறாங்களா இல்லையா நீ வேணா கேளு இல்ல பாப்கார்ன் பூரா தனித்தனியா வாங்கி தின்னுட்டு உட்கார்ந்துருக்கா கேக்க எனக்கு ஏச்சு ஊருது அதுக்கு தான் பிஸ்கட் எடுத்து தட்டி வேற விட்டுட்டீங்க நீ ஓ பிஸ்கட் தின்கினா எனக்கு கொடுத்த ஒரே ஒரு பிஸ்கட் வந்து ஆட்டைய போடுற உங்க பங்காளி கிட்ட இப்ப காமிப்பீங்க நான் எங்க ஓப்ரி ஆல்ட்ட பூரா கை காமிக்கிறேன் கை கேட்டு பாரு பாப்பமா எல்லாமே அக்கா

ஒரு நிலாவே வந்து மேடல நிக்கும்போது நமக்கு என்ன வேலை அதுவே வைக்கப்பட்டு ஓடி நடுவர் நடுவர்வர்களே இங்க பாரு இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா திருச்சில இருந்து அந்த லட்சுமி அக்கா வந்திருக்காங்களே மேக்கப்பே போடாட்டியும் பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்காங்களே இங்க பாரு இங்க பாரு இருப்பா என்ன அதுக்கு பெரிய மியூசிக் இது அக்கா நான் கேக்குறேன் இதுல இதுல மூஞ்சே கழுவு ஏங்க இதுல மூஞ்சே கழுவுனா இன்னும் எவ்வளவு கேவலமா இருப்பேன்னு தெரியும் ஹலோ

எங்க போய் பாத்தீங்க? ஏன் அரை கிலோ திங்கற உள்ள? எங்க போய் பாத்தீங்க? அனுமாருக்கு வரஞ்ச மாதிரியே வரையிருக்கு. இயர்க்கையிலே கோவை பழ உதடு. கோவை பழ உதடு. கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இன்பமா இருக்கணும்னா என்ன தர பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்ன மாதிரி அழகான பொண்ண கட்டணும். அதுக்கு நம்ம தூக்குலயே தொங்கலாம். போடு 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 போடு. பாரு.

ஒண்ணு செட் ஆகல சந்தோஷமா வாழ்க்கைய கழிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே சந்தோஷமா கழிச்சிட்டு தான் சத்தியமா சொல்றேன் எங்க பொம்பளை பிள்ளைங்க வாழ்க்கை குடுக்கறதுனால தான் நீங்க எல்லாம் வெள்ளை சொல்லலமா மிஸ்டர் பழனி பராசுரியம் திரியுறீங்க என்ன பொம்பளை பிள்ளைங்க நீலகண்டன் அப்படின்னு ஊரு ஊரா திரியுறாரு சத்தியமா சொல்றேன் பொம்பளை பிள்ளைங்க மட்டும் வாழ்க்கை குடுக்கல எல்லா ஆம்பளையாலும் நடுத்தருவுல நின்னுக்கிட்டு கிறுக்கு மாதிரி பையன் தெரிஞ்சுக்கோ கல்யாணம் பண்ணாமன்னா அப்படி குத்தி கல்யாணம் பண்ணுவேன் இப்படி குத்தி நிக்கிறான்

அன்னைக்குவாங்களா உனக்கு தெரிஞ்சது மறு அழைப்பு முடிஞ்சு மறு அழைப்பு முடிஞ்சு பன்னெண்டு மணிக்குறேன் புல்லாங்குழல் வாசிக்கல அவராது புல்லாங்குழலையாவது வாசிச்சு பாக்குறாரு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்னாதான் இந்த ஞாபகம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பி ஆரம்பி பட்டிமன்ற விடிய காலம் வரைக்கும் நடந்தாலும் பரவாயில்லை பாவங்க அவங்க என்ன திட்டுவாங்க நைட் பின்னாடி நாடகக்காரங்க டென்ஷன் ஆயிட போறாங்க அண்ணா கொஞ்ச நேரம் பேசிக்கிறேனே அவங்க பின்னாடி இருந்தவங்க பூரா இப்போதான் ரவுண்ட் ரசிக்கறாங்கமா என்னதானே ஒண்ணே ரசிக்கல ஒண்ணே ரசிக்கதே வரேன்னா கண்ணு தெரியாதல அண்ணா நல்ல மனுஷன் ஆ

கல்யாணம் ஆகாதவன்லாம் வேகமாகதான்ட்டு இருக்கான் என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டுது ஆ ஆ பன்னெண்டு மணிக்கு நேரில் பன்னெண்டு மணிக்கு வேலை இந்த மாதிரி டேபிளில் டேபிள்ல பழம் பழம் சூடோம் சீ சூடாமா எதுக்கு சூடான் இல்லைல்ல பழம் சூடும் ச்ச சூடெல்லாம் கிடையாது பத்தி பத்து

பிடிக்கலாம் வெளிய வந்துரும் வந்துருவீங்களா அதெல்லாம் வரமாட்டான் வரமாட்டீங்கல்ல நம்ம கேட்டு பாக்குறதுதான் அவ்வளவுதானே நமக்கு வந்த தேவதை வாழ போறீங்க அதப்பாஹிங்க அதைப் பார்த்தே இங்கே இங்க எதையும் நினச்சேன் எதையும் நினைக்கே அந்த காலம் அப்படின்னு நினைப்பேன் அந்த தினமும் மங்கிளையும் எதுமே வாங்கோன்ன வாங்க வாங்கோண்ணா வா உங்கள அப்பா பார்க்கும்போது எப்படி இருக்கு இல்லனா முகம் நம்மள சிவாஜி கெடைச்ச மாதிரியா இருக்கு நீ செய்ய

தவறு எங்க அண்ணன் கை தட்டுறாரு பெரிய கை தட்டுறாரு ஏக்கா நீங்க கை தட்டுங்கக்கா பெண்குள்ள தெய்வங்களை தட்டுங்கக்கா எவ்ளோ அழகா முழுகு தோல உட்கார்ந்து பெண்கள் ரசிக்கறாங்க சொல்லிட்டாலே அவ காதல யார் போய் சொன்னே நீங்க வேறங்க நான் பாக்கறதுக்கு அப்படியே சிக்கன் சிரையா மாதிரி இருக்க நினைக்கிறது கை தட்டுங்கக்கா தட்டி விடுங்க கைய இப்ப எனக்கு இந்த என்ன தட்டு இரு இரு தம்பி தம்பி இப்ப நான் சொல்றேன் நம்ம ஊரு ஆயாமார் மாதிரி இருக்கவங்கள கை தட்டுங்க பாப்போம்

இது மொகர கட்டை சேம் டு யூ நடுவர் நடுவர்களே என்ன இந்த நாலு பேர் எதுக்கு வந்திருக்கீங்க எதுக்கு குடுத்துக்கீங்க காது குத்துறீங்க இல்ல கை தட்டி வைங்க ஆ அந்த பாக்கத்துக்கு போய் அனுஷ்கா மாதிரி இருக்க என்ன கிரக கை தட்டுக்கனே தட்டுனே தட்டுனே இல்ல இப்ப நான் கேக்குறேன் பொங்குன குஸ்கா மாதிரி இருக்க உள கை தட்டுங்க மான மல்லக்கப்படுத்துச்சு